தெலங்கானாவில் அரசு பேருந்து மீது சம போதையில் இருந்த பெண் ஒருவர் பீர் பாட்டிலை கொண்டு தாக்கி அமர்க்களம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன? பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள வித்யாநகரில் நேற்று பெண் ஒருவர் பயங்கர போதையில் இருந்துள்ளார். அவர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்றை நடு ரோட்டில் நின்று கொண்டு நிறுத்த சொல்லி சைகை காட்டியுள்ளார். ஆனால் அங்கு நிறுத்த முடியாது என்பதால் ஓட்டுநர் அப்படியே பேருந்தை இயக்கியுள்ளார். இதனால் கடுப்பான அந்த பெண் திடீரென பீர் பாட்டிலை கொண்டு தாக்கியுள்ளார். இதில் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி உடைந்தது. இதனால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார். உடனே போதை தலைக்கேறி செய்வதறியாது சுற்றிய அந்த பெண்ணை பிடிக்க பேருந்தின் நடத்துனர் முயன்றுள்ளார். ஆனால் அந்த பெண் தனது பையில் வைத்திருந்த பாம்பை எடுத்து பெண் நடத்துனர் மீது வீசியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த நடத்துனர் தெரித்து ஓடினார். இதனால் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இந்த கூத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதையில் அட்டகாசம் செய்த பெண்ணை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பெண் எதற்காக பாம்பை தனது பையில் வைத்திருந்தார் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.